ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் இஃப்தார் ஸ்பெஷலாக கொண்டக்கடலை நோம்பு கஞ்சி, இறால் பஜ்ஜி, வெங்காய வடை, அப்புறம் மாதுளை பழம் ஜூஸு, கிட்னி பழ ஸ்மூதி, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் முதல்ல செய்ய போகிறது கொண்டக்கடலை நோம்பு கஞ்சிங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு பட்ட 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டக்கிராம்பு ஏலக்காய் செவந்து வரும்போதே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எப்போதும் போல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கை அளவு கொண்டக்கடலை, இது ரெண்டையும் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துப்போம். 1 மீடியம் சைஸ் கேரட்டையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 100 கிராம் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டுத்தையும் சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசியை இது கூட சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சோம் இல்லையா, கடலைப்பருப்பு கொண்டக்கடலை ரெண்டையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு அரிசி எடுத்த டம்ளரில் 6-7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பத்தலைன்னா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி 7-8 விசில் விட்டுடலாம். குக்கர் 7 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு இன்னும் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் உப்பு சேர்த்த வீடியோ கவர் ஆகலை. 1 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கஞ்சி நல்லா பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்ததுனால அந்த கம கமன் வாசனையோட சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கெட்டியான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டான ஹெல்த்தியான கொண்டக்கடலை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே நோம்பு கஞ்சிக்கு சுண்டல் ஒரு நல்ல காம்பினேஷன். ஆனால் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சியை நம்ம மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக வெங்காய வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம்.
ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் வர வரக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ட்ரையாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காய கலவையை எடுத்து வடை ஷேப்புக்கு தட்டி இதில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களால் எத்தனை வடை போட முடியுமோ போட்டுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற எண்ணெயில் தான் இருக்குது எத்தனை வடை போட முடியுங்கிறது. நான் ஒரு 6 வடை போட்டிருக்கேன். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். வடை ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெங்காய வடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இறால் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 150 கிராம் இறால் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வேலை அதிகமாக இருக்குங்கிறதுனால ரெடிமேடு பஜ்மாவே எடுத்திருக்கேங்க. ஒரு 7 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏறா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கலந்து வச்சுக்கிறேன். போதும், இந்த பதம் சரியாக இருக்கும். வெங்காய வடை ஃப்ரை பண்ணமே அதே எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு இறாவாக மாவில் நினச்சி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் எவ்வளோ போட முடியுமோ தேவையான அளவு போட்டுக்கோங்க.
இதை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டான இறால் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய வடை, இறால் பஜ்ஜி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிட்னி பழம் ஸ்மூதி போட்டுடலாம். ஒரு கிட்னி பழம் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டு கிளாஸ் தான் பண்ண போகிறேன், அதனால் இதில் பாதியே அதுக்கு போதும். பாதி எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். மிச்ச பாதியை தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா பீஸையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சக்கரை பிடிக்காது, அப்போ சக்கரை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சாதாரண சீனியே சேர்த்துக்கலாம். ஆனால் இதுதான் ஹெல்தி. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 150 மில்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான கிட்னி பழ ஸ்மூத்தியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நாம் மாதுளம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதை எப்படி ஈஸியாக தோல்லேருந்து அந்த முத்துக்கள்லாம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. மாதுளம்பழத்தை பின்னாடி இப்படி திருப்பி வச்சுட்டு கையில் கத்தியோட பின்புறமோ இல்லை கரண்டியோ இல்லை பூரிக்கட்டையோ ஏதோ ஒன்று வச்சு இப்படி தட்டுங்க. எல்லா முத்துக்களும் நிமிஷத்தில் கொட்டிடும். ஒரு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற பார்ட் எதுவுமே அதில் போகாது. உங்களுக்கே தெரியும், கையில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எல்லா முத்துக்களும் கொட்டிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திருப்பி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மெத்தடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இப்போ ரெண்டு மாதுளம்பழத்தையும் ஃபுல்லாக அதை மாதிரி தட்டி எடுத்துட்டேன். இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். தேவையானா சக்கரை சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அழகான முறையில் அருமையாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த இஃப்தார் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.